வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்துட்டு நான் குக்கரில் எப்படி ஈஸியாக வரகரிசி சாதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்கலாம். வரகரிசி சாதம் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்துட்டு புழுங்கல் வரகரிசி வந்து ஒரு ஆளாக்கு முழுக்க எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதுனால 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி களைஞ்சி ஒரு 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஆளாக்கு அரிசிக்கு வந்து ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி, 1/2 லிட்டர் செம்பில் ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி வந்து உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வரகரிசி சாதம் ரெடி ஆகிடும். இது வந்து கறி குழம்பு, புளி குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து இந்த சாதம் நல்லாயிருக்கும். வெள்ளை சோறு மாதிரியே தான் இருக்கும். வரகரிசி வந்து கொஞ்சம் வந்து இந்த சிறுதானியம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சாமை, குதிரைவாளி அது எல்லாத்த விட இதில் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பாடு நல்லா பொல பொலன்னு வெந்துருச்சு. குக்கரில் குழஞ்சு போகாமல் இருக்கணும்னா நம்ம உடனே பாத்திரத்தை மாற்றி வேறு பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்துட்டு நல்லா ஒரு கெட்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு, தேங்காய் சேர்க்காத கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வெந்தயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட வெந்தயம் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நர நரன்னு அரைச்ச பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி வந்துட்டு நறுக்கி உள்ளே சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நீட்ட நீட்டமாக நறுக்கி அதை வந்துட்டு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோன்னா தான் கத்திரிக்காய் வந்து கருப்பாகாது. இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் வந்து தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருந்ததுனால கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்குது. இப்போ அதை எடுத்து வந்து இந்த மாதிரி இந்த வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்த தண்ணி எவ்வளோ கரையர்னு இருக்குன்னு இதெல்லாம் கீழே ஊற்றி விட்டுலாம். இப்போ வந்து கத்திரிக்காயை நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பல பலன்னு வரணும். இந்த அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா பல பலன்னு வந்து வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சாம்பார் பொடியோ இல்லை வந்து புளிக்குழம்பு பொடியோ என்ன பொடி இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற குழம்பு மசால் பொடி தான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கத்திரிக்காவை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வரகரிசி, கத்திரிக்காய், அப்புறம் வந்துட்டு மோர், இதை வச்சு ஔவையார் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, புல்வேலூர் பூதன் சொல்லி ஒருத்தர் ஔவையாரை பாராட்டி அவருக்கு ஒரு விருந்து கொடுப்பாரு. அதில் வரகரிசி சோறும் அதே மாதிரி வாட்டின கத்திரிக்காய் வழுந்துணங்காயின்னு அதில் எழுதியிருக்கோம். வாட்டின கத்திரிக்காயும் நல்லா வந்து முறை வர அளவுக்கு கடைஞ்செடுத்த மோரும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் இந்த விருந்துக்கு ஈடாகாதுன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு இது ஒரு சுவையான சாப்பாடு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை உள்ளே சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கத்திரிக்காய் புளி கூட்டு ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் சேர்க்காத கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு வச்சுக்கலாம், தக்காளி சாதம் அந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி வரகன் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு வந்து வரகரிசி சாதம் வந்து ஔவையார் மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். நம்ம வந்து இந்த வரகரிசி சாதத்தில் மோர் கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டியான கத்திரிக்காய் கூட்டை வந்துட்டு நம்ம சைடில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். என் வீட்டுக்காரர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இதை அந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஔவையார் பாடல் கூட வந்துட்டு நான் கடைசியில் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதை படித்து பாருங்கள் நீங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வரகரிசி சாதத்தில் மோர் கலந்து இந்த கத்திரிக்காவை சைடில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.